வணக்கம். அம்மாவின் தென்னல் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிஞ்சர் காலிஃப்ளவர் சப்பாத்தி தான். இதுக்கு வந்து நான் வந்து இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். அதோட பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, காலிஃப்ளவர் ஒரு கால் காலிஃப்ளவரை துருவி வச்சுருக்கேன். சுத்தமாக இதில் தண்ணி இருக்கக்கூடாது, அதனால் நம்ம வந்து நிழலாட உணர்த்தணும். இல்லாட்டினா கடாயில் போட்டு ஒரு சூடு பறக்க வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து கடாயில் தண்ணி இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணி இல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஜிஞ்சரில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதே போல் காலிஃப்ளவரில். இந்த ஜிஞ்சர் காலிஃப்ளவர் சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்க தயிர் தாங்க, வேறு எதுவும் தேவையில்லை. தயிர் ஜாம், இது குஜராத்தி ஸ்பெஷலு. நம்ம இதை வந்து பிக்னிக் போகும்போதும் நம்ம கட்டி எடுத்துகிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வெறும் வாயிலே சாப்பிட்றலாம், அந்த அளவு காரச்சாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வறங்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுட்டு ஸ்டப் பண்ணிடலாம். இப்போ நார்மலாக நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மசாலாவை நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சிடலாம். நல்லா மடிச்சிருங்க. கொஞ்சோண்டு மேல் மாவு தூவி மெதுவாக நம்ம இதை திரட்டி எடுக்கலாம். மெதுவாக திரட்டுங்க, உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வரக்கூடாது. நான் திரட்டிட்டு அவ்வளோதான், நம்ம திரட்டியாச்சு. நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறதால தான் உங்களுக்கு திரட்டினது காமிக்க முடியல. நம்ம மேல் மாவு வச்சு தூவி தூவி திரட்டிடலாம். இப்போ கல்லில் நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்து நீங்கள் வந்து இதை வந்து சுட்டு எடுக்கலாம். பார்க்கலாம். இப்போது கல்லில் சப்பாத்தி போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அது மேலே நான் பட்டர் தடவி விட்டுருக்கேன். பட்டரு நெய் எது வேணால் தடவிக்கலாம். இது நல்லா வெந்தோன்னா நம்ம அந்த பக்கம் திருப்பி விட்டலாம். கொஞ்சம் இறக்கி விட்டு வேக வைங்க. ஏன்னா நம்ம காலிஃப்ளவரும் பச்சை மிளகாய் ஜிஞ்சர் எதுவுமே வெந்தது கிடையாது. கொஞ்சம் மெதுவாகவே இறக்கி விட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. மெதுவாகவே இறக்கி விட்டு வேக விடுங்க. வேகட்டும், இதுக்கு தொட்டுக்க தயிர் இருந்தால் போதும். சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தயிரோட பரிமாறோம். அவ்வளோதான், சூப்பராக ஜிஞ்சர் காலிஃப்ளவர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தொட்டுக்க தயிர் போதும். ஏன்னா பச்சை மிளகாவும் ஜிஞ்சரும் காரம் எடுக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பட்டரும் நெய் ஊற்றி சுடணும், அப்போ தான் டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.